யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பெண்கள் சாய்ஸில் நம்ம வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெண் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. அதுவும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும், அதுவும் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோன்னு திட்டம் வாங்குவோம் பழசாயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி ஹேரு, அதாவது நம்ம சீக்ஸில் இருக்கும் இல்லையா, இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் த்ரெட்டிங்கோ வேக்ஸிமோ பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஈவன் பிரைட்ஸாக இருந்தால் கூட. ஏன்னா இங்கே வந்து நிறைய கிளான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து திடீர்னு வேக்ஸ் பண்ணாலோ இல்லை ஐப்ரோஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹேரை ரிமூவ் பண்ணாலோ இது பயங்கரமான ஒரு அலர்ஜிட்டி கொடுக்கும் ஸ்கின்ல. அதுவும் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு ஒரு வாரம் இருக்கிற டைமில் பண்ணிங்க அப்படின்னா அந்த அலர்ஜி வந்து கம்ப்ளீட் ஃபேஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது நிறைய பியூட்டிஷியன்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் பண்ண வேண்டாம் அப்படின்னு லேடிஸ்க்கு. அண்ட் அதையும் மீறி ரெகுலராக நீங்கள் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு ஒன்றும் ஆகுறது இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுடைய வேக்ஸிங்கையோ த்ரெட்டிங்கையோ. ஸோ இல்லை எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப ஆடாக தெரியுது அப்படின்னு குட்டி குட்டியாகவும் இருக்கும், பட் ஆனால் அது கொஞ்சம் நம்ம ஃபோட்டோகிராஃபில் தனியாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மேஜிக்கல் ப்ராடக்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து பனானா. ஸோ அதை தான் வந்து நான் சொன்னேன், ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இவங்க ஸ்கின் வந்து நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ப்ரைட்டாக இருக்குது. ஆனால் சீக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஹேர் வந்து நிறைய இருக்குது இல்லையா. ஸோ இது வேக்ஸிங்கோ த்ரெட்டிங்கோ பண்ணுறது கொஞ்சம் அலர்ஜி ஆகலாம் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி அலர்ஜி ஆகிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இது ஒரே டைமில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகாது, ஒரு 30% ரிமூவ் ஆகிடும் ஹேரு. கொஞ்சம் ஒரு 2-3 days ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளியராக ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ உங்கள் ஃபேஸ்க்கு எந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறோம், அது பனானாவாக இருக்கட்டும், ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸாக இருக்கும், ஆர்கானிக் ப்ராடக்ட்டும், முதல்ல கிளென்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்கின்னை. கிளென்ஸோ இல்லை ஃபேஸ் வாஷோ பண்ணிவிட்டு உங்களை வந்து நம்ம ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பனானாவை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம கழுத்துலேருந்தே அப்ளை பண்ணலாம். எனக்கு கழுத்துலேயும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இல்லையா, இது வந்து ஹேர் மட்டும் இல்லைங்க, நல்ல டேனும் ரிமூவ் ஆகும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனும் வந்து நல்லா ரிமூவ் ஆகும். அண்ட் இதில் வந்து எந்த கெமிக்கல் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே இதில் நம்ம ஆட் பண்ணல, வெரி சிம்பிள் ப்ராடக்ட். அண்ட் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், ஏதாவது பர்டிகுலர் பனானா யூஸ் பண்ணணுமா, அப்படி எதுவுமே இல்லை. நல்லா கருப்பான பனானா வந்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கீழே டவுன் போர்ஷன்லேருந்து மேலே கொண்டு வரேன். இதை நீங்கள் மிக்சியில் போடணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணி. ஆனால் தான் கனிஞ்ச பழமாக எடுக்க சொன்னேன், கனிஞ்ச பழம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். நமக்கு இந்த அப்பர் லிப் மேலே இருக்கும் ஹேரு, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஹேர் அங்கங்கே, இந்த நோஸ் மேலே கூட நிறைய பேருக்கு இந்த ஹேர் இருக்கும். அண்ட் அகெயின் இந்த சீக்ஸ் பார்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு 5-10 minutes இதை நம்மளே செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாராவது வந்து நல்லா மசாஜ் பண்ண தெரியும், ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 10-15 minutes, சில பேருக்கு 10 minutes ட்ரை ஆகிடணும் பாடி ஹீட் பொறுத்து, ஒரு சிலருக்கு ஒரு 15-20 minutes வரைக்கும் கூட ஆகலாம், நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பனானா வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்னும் மசாஜ் பண்ணிடாதீங்க, இது மேலே இருக்கக்கூடிய இந்த பெரிய பார்ட்ஸை எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு அந்த ட்ரையான எஃபெக்ட் இருக்கும் இல்லையா ஸ்கின்ல, அதில் தான் நம்ம அந்த மசாஜ் பண்ண முடியும். ஸோ இந்த இந்த ஸ்டிக்கியான ஒரு எஃபெக்ட் இருக்கணும். ஸோ இதை விட ட்ரை ஆக தேவையில்லது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல தான் நமக்கு யூஸ்வலி அந்த சீக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் இருக்கும், குட்டி குட்டி ஹேர் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், இதை வந்து நல்லா அழுத்தி இந்த பாமில் வந்து வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இங்கெல்லாம் கூட இந்த குட்டி குட்டி ஹேர் இருக்கும், அதுவுமே இதில் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகி நம்ம ஃபேஸுக்கு கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொடுக்கும். பட் இந்த பார்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பான ப்ரொசீஜர் வந்து இது தான், ஜஸ்ட் இந்த பாமை வந்து ப்ரெஷர் கிடையாது, இது வந்து ப்ரெஷர் இல்லாமல் பண்ணக்கூடிய ஸ்டெப் இது. பண்ணிவிட்டு அகெயின் இந்த சீக்ஸ்லேயும் நம்ம அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நல்லா கம்ப்ளீட் ட்ரை ஆனதுனால, நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூசன் ஆகிடாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபுல் ஃபேஸுமே பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல குட்டி குட்டி ஹேர் இருக்கும், அப்பர் லிப்பில் ஹேர் இருக்கும், இந்த நோஸில் வந்து குட்டி குட்டி ஹேர் இருக்கும், இதெல்லாமே ரிமூவ் ஆகும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக தெரியும் ஃபேஸு. ஸோ அந்த பனானாவுடைய அந்த பழத்தோடைய இது வந்து காய காய இழுக்கும், இழுக்க இழுக்க அந்த குட்டி குட்டி ஹேரும் வந்து வெளியில் வந்துடும். இப்படியே பண்ணி 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 நம்ம எடுத்துடலாம்.
ஸோ ஏன்னா எது போட்டாலும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அதை ரொட்டேட் பண்ணி ஓரளவு க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரை டிஷ்யூ வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் வச்சு புல் பண்ணி இழுத்துருங்க. அதுக்கப்புறம் வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஸ்கின் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவே ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அப்படி உங்களுக்கு வெட் டிஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜரில் ஸ்கின்னை ப்ளெயின் வாஷ் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் சோப்போ உங்களுடைய ஃபேஸ் வாஷோ இல்லை வேறு ஏதாவது மேக்கப் ப்ராடக்ட்டோ எதுவுமே வந்து ஒரு 3-4 hours அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பண்ண போகிறீங்க இந்த ப்ரொசீஜர் அப்படின்னா வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணுங்கள். ஒரு 4 hours இந்த ஸ்கின்ல நமக்கு எதுவும் போடுற வேலை இல்லை அப்படின்னும் போது மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுடைய ரெசிடியூ வந்து கொஞ்சம் நேரம் ஸ்கின்ல இருக்கணும், அப்போ தான் இதோடய ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த பனானா பேக் போடுறதுக்கு முன்னாடி, பனானா பேக்குன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெஷ்ஷாக வந்து பனானா ஜஸ்ட் ஸ்மாஷ் பண்ணி ஒரு சில ஸ்மால் ப்ரொசீஜர்ஸ் தான் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் பர்சனாக நாங்கள் கொடுக்குறோம். இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதான், வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த ப்ரொசீஜர் அந்த டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். நமக்கு தேவை என்னவோ அதை வந்து அச்சீவ் பண்ணலாம் ஸ்கின்ல. ஸோ இவங்க ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இன்றைக்கி பெண்கள் சாய்ஸில் இந்த ஸ்கின் கேரை பற்றி பார்த்தோம், இந்த குட்டி குட்டி ஹேர் எப்படி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம். அடுத்த பெண்கள் சாய்ஸில் வேறு ஒரு அழகு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். புதிய யுகம் நேர்களுக்கு இன்றைக்கி நம்ம பெண்கள் சாய்ஸில் பேச போகிற தலைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ஸ். இன்றைக்கி வந்து இம்ப்ளான்ட் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் போர்டு பார்த்துருக்கலாம். ஸோ இம்ப்ளான்ஸ்னா என்ன அதை முதல்ல பார்த்துருவோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு பால்பற்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பால்பற்கள் வந்து ஒரு 6 months ஒரு 6 months வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். 6 months அடுத்தது கிட்டத்தட்ட 18 months வரைக்கும் நம்மளுக்கு வளரக்கூடிய பற்கள். 18 நான் ஏன் சொன்னேன்னா நாங்கள் கடவாப்பள்ளியும் சேர்த்து 18-25 வரைக்கும் கடவாப்பல், 3rd கடவாப்பல் இம்பாக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த பல்லு வர்றதுனால நாங்கள் அதை வந்து பெர்மனென்ட் டீத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பல்லை தான் நம்ம நல்லா பராமரிக்கிறோம். அதை பராமரித்தோம் அப்படிங்கிறதுனா அது நீண்ட காலத்துக்கு நம்ம வாயில் நம்மளுக்கு அது உதவி செய்யும். பட் நிறைய பேரோட பற்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பல்லை நம்ம இழந்துடுறோம், அதாவது அந்த பெர்மனென்ட் பல்லை நம்ம இழந்துடுறோம். ஸோ இழக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சொத்தைன்னு சொல்லலாம். ரெண்டாவது ஈர வந்து நம்ம பாதுகாக்காததுனால பல் வந்து லூஸ் ஆகி பல் தானாக ஆடி விழுந்துடுறது, இல்லை டாக்டரால் நம்ம எடுத்துடுறோம் அந்த பற்களை. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பல்லை இழந்துடுறோம். ஸோ அந்த பற்களை இழந்த பற்களை இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஸோ இன்றைக்கி வந்து இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ இம்ப்ளான்டாலஜி அப்படிங்கிற அது வந்து ஒரு சயின்ஸ், இது வந்து ஒரு டெக்னிக் ட்ரிவன் சயின்ஸ். நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதுனா பேஷண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட எனக்கு வந்து இம்ப்ளான்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லி வர்றது ரொம்ப கம்மி. ஆனால் எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பல் இல்லை டாக்டர், அந்த இடத்துல எனக்கு ஒரு பல் வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பல் வேணும்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ஒரு 3 options அவங்களுக்கு கொடுக்குறோம். முதல் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பல்லை வந்து எடுத்து போடும் வகை, அதாவது ரிமூவபிள் பார்ஷியல் டென்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முந்தி தான் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தோம், இப்போது நிறைய வருஷமாக அதெல்லாம் நம்ம செய்யறதே கம்மியாகிடுது. அடுத்தது வந்து பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஃபிக்ஸ்டு பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்னென்னா இப்போ ஒரு பல் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பல்லும் பின்னாடி பல்லும் இந்த 2 sides பல்லும் நாங்கள் அதாவது வரிசை கிரமமாக அதை சரியாக ஆக்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுனால சயின்டிஃபிக் முறையில் நாங்கள் அதை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 pallகளோட பலம் எடுத்து நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் கொடுப்போம். ஸோ வெளியில் நீங்கள் பார்ப்பீங்கல்ல பிரிட்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நாங்கள் சொல்கிற பாலம் மாதிரி இல்லையா, ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபிக்ஸ்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலையும் சொல்லுவோம். பட் இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிறதுனா எந்த இடத்துல பற்கள் இல்லையோ அந்த இடத்தோடு கீழே இருக்கும் எலும்போடு அது வந்து வித் அண்ட் லெங்க் சொல்லுவோம் நாங்கள். ஸோ ஹைட்டையும் பார்த்துக்கணும், அந்த வித்தும் பார்த்துக்கணும், இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துல மாற்று பல், அதுதான் இம்ப்ளான்ட், அந்த இடத்துல நம்ம வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ரே தேவை, சில இடத்துல நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனும் நம்ம கேட்கறது உண்டு, சிபிசிடி அப்படிங்கிறது கோன் பீம் அதுவும் நாங்கள் எடுக்கிறது உண்டு. இது எல்லாம் வச்சுட்டு எந்த அந்த இடத்துல எந்த அளவுக்கு எலும்பு இருக்குது, எந்த ரகத்தில் இருக்குது, அதாவது சில எலும்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஓகே
சில எலும்பு வந்து ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்கும். ஸோ எந்த எலும்பில் இது போட்டால் எங்களுக்கு வந்து இடத்த உடனே ஸ்டெபிலிட்டி நாங்கள் எதிர்பார்ப்போம். அதான் இந்த இடத்துல அந்த இம்ப்ளான்ட் போட்டு அந்த இடத்துல உடனடியாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்த்து நம்ம பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி அந்த இம்ப்ளான்ட்டை அங்கே போடுறது. ஸோ இம்ப்ளான்ட்டுங்கிறது ஒரு சாதாரண ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதுனா ஒரு ஸ்க்ரூ மாதிரி, ஒரு டைட்டானியம் பேஸ்ட் ஸ்க்ரூ. டைட்டானியம் ஏன் சொல்கிறோம், ஏன்னா அதுதான் ரொம்ப பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல். ஸோ நம்ம யாருக்கு வேணால் இந்த டைட்டானியம் ஸ்க்ரூ வைக்கலாம். வைக்கிறதுனால அவங்களுக்கு மற்ற இடத்துலையோ இல்லை அந்த இடத்துலையோ இந்த டைட்டானியம் ஸ்க்ரூ வச்சதுனால வேறு எந்த வகையான சைடு எஃபெக்ட்ஸு இருக்காது. எல்லாருக்குமே அது வந்து பொதுவாக அது ஏற்றுக்கிற தன்மை இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால் டைட்டேனியம் யூஸ் பண்ணுறது. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், சப்போஸ் ஒரு பல் இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு பல்லுக்காக வச்சுக்கலாம். ரெண்டு மூணு பற்கள் இல்லையா, சரி அந்த மாதிரியும் ரெண்டு மூணு இம்ப்ளான்ட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை கீழே பல்லெல்லாம் மொத்தமாகவே பல் இல்லை, மேலே பல்லும் இல்லை அப்படிங்கிறதுனா எந்தெந்த பல் பற்கள் இல்லையோ அந்த இடத்துல நம்ம பல் வச்சுக்கலாம். இல்லை முழு பல் செட்டை கூட நாங்கள் இம்ப்ளான்ட் வழியாக வச்சு நாங்கள் கொடுக்கறது உண்டு. இப்போ வந்து நிறைய பேர் எலும்பே இல்லாமல், அதாவது நிறைய ஆப்ரேஷன் இல்லை ஆக்சிடென்ட்னால எலும்பும் பல்லும் ரெண்டுமே இழந்து அந்த ஹைட்டே இல்லாததுனால ஜைகோமா இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிறதுனா, இங்கே இந்த எலும்பு தெரியறது இல்லைங்களா, இதுக்கு பேர் ஜைகோமா. ஸோ அந்த இடத்துலேருந்து உள்ளேந்து ஸ்க்ரூ, ஸோ அந்த ஸ்க்ரூ கிட்டத்தட்ட இப்போ என்னோடய விரல் சைஸ்க்கு இருக்கும், அந்த லெங்க்த்துக்கு இருக்கும். ஸோ அதை வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து, அப்புறம் முன்னாடி சப்போர்ட் எடுத்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பல் செட்டெல்லாம் போடலாம். ஏன் இந்த இம்ப்ளான்ஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனா, உங்களுக்கே தெரியும் வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆனால் நிறைய பேர் ப்ரிவெண்ட் பண்ணுறோமா, ரெண்டு வேளை பல் தேய்க்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இல்லைங்களா. ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம அதை செய்யாமல் நம்ம இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம நல்லா பல்லை முதல்ல பார்த்துக்கணும். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக பல் இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனா அந்த இடத்துல இம்ப்ளான்ஸ் போடுறது ஒரு மூணாவது பல் செட் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். கடவுளால் கொடுத்த ரெண்டு, டாக்டரால் கொடுத்த ஒன்று. ஸோ இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினச்சிக்கலாம். இந்த இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டு அது வந்து நம்மளுக்கு பயோ கம்பேட்டபிளாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து ஆஷியோ இன்டிகிரேட் ஆகணும். ஆஷியோனா எலும்பு, இன்டிகிரேஷன்னா இணைப்பு. ஸோ எலும்போட இணையணும். இந்த எலும்போட இணையற நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேல் தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் வித்தியாசமாக இருக்கும். கீழ்த்தாடை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால கீழ்த்தாடையில் மூணு மாதங்களில் இது இணைய தொடங்கிடும். மேல் தாடை அப்படிங்கிறது பார்க்கும்போது அது மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இணையறதுக்கு டைம் எடுக்கும். இதுலேயே இப்போ எலும்பே இல்லை அப்படிங்கிறதுனா மாற்று எலும்பு மெட்டீரியல்ஸ், அதாவது பயோ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம், எலும்புக்காகவே இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸை போட்டெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதுனா கிட்டத்தட்ட 9லேருந்து கிட்ட 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் வரைக்கும் கூட அந்த இணையறது ஆஷியோ இன்டிகிரேஷனுங்கிற அந்த ப்ரொசீஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அவசரத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் கண்டிப்பாக கிடையாது. அதே நேரத்தில் அந்த இடத்துல நாங்கள் வேகமாக ஒரே நாளில் பல்லை மாற்றி வைக்கிற அந்த மாதிரி இம்ப்ளான்ஸும் இருக்குது. அது ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து அந்த கேஸை நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி பேசின தலைப்பு வந்து இம்ப்ளான்டாலஜி. உங்களுக்கு இன்னும் குறிப்புகள் இதை பற்றி இருந்தது அப்படிங்கிறதுனா inbox.pengalchoice@gmail.com அதில் உங்களோட குறிப்புகளை கேட்டு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பெண்கள் சாய்ஸில் உங்களுக்கு கோல்டன் ட்ரீ எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ செய்கிறதுக்கு இந்த கம்பி, கோல்டன் கம்பியில் கிடைக்கும், இது சில்வர் கம்பியில் கிடைக்கும். நான் வந்து க்ரீனில் எடுத்திருக்கேன், ஒரு மரம்னா அந்த க்ரீன் இம்பேக்ட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இது இல்லாமல் கலர் கலர் பீட்ஸ், என்ன பீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த கலர் தான் வேணாலும் இந்த கலரும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப், அதுக்கப்புறமா கோல்டன் பால்ஸ். ஒரு ட்ரீயில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும். அப்போ அந்த வேரியேஷன்ஸ் நம்ம காட்டணும். ஒரே மாதிரி வெறும் லீஃபை மட்டுமே வச்சு செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை கட் பண்ணுறதுக்காக நமக்கு கட்டர், சின்ன சிசர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம இப்போ இந்த ட்ரீ எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எத்தனை கம்பியில் வேணாலும் செய்யலாம். இப்போ நான் சிம்பிளாக செய்யறதுக்காக ரெண்டு கம்பி தான் எடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு கம்பி இப்படி மடிஞ்சே தான் கொடுப்பாங்க.
இப்படி மடிஞ்சு தான் இருக்கும். அது அதை என்ன பண்ணணும்னா இப்படி கட் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப பெருசாக இப்போ ஒரு 10 கம்பி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உயரம் வரும், அதுக்கு நம்ம கட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து மொத்தமே கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 கம்பி தான் இருக்கும், அப்போ சின்ன சைஸ் தான் வரும். அந்த சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இதை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சிக்கணும். நான் சொன்ன மாதிரி சைஸ் சின்னதுங்கிறதால இந்த உயரம் தான் வரும், அதுக்காக இப்படி ரெண்டாக மடிச்சிக்கிறோம். நம்ம எவ்வளோ பெருசு வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி ட்விஸ்ட்டு பண்ணிக்கணும், அதாவது சுற்றுறேன். இந்த கம்பி வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும், நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சுற்ற முடியும். கைக்கு சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிலாம் கிடையாது. சுற்றுனதுக்கப்புறமா ஒரு 2, மொத்தம் 4 இருக்கும், அதில் 2 இப்படி எடுத்துக்கிட்டு திரும்பி அதையும் சுற்றணும். எத்தனைனா ஒரு 3 வாட்டி கணக்கு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு இலையை போட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது, அதனால் 3 சுற்றிட்டோம்னா அது ஒரு தள்ளி கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இலையை எடுத்து இப்படி கிட்ட பிடிச்சி அதுலேயே ஓட்டை இருக்கும், உள்ளே கோத்துட்டு இப்படி கொண்டு வரப்போம். கொண்டு வந்துட்டு இந்த சுற்றின வரைக்கும் கடைசியில் வராமல் ஒரு சின்னதாக இப்படி கை கொடுத்து இப்படி வளைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இலை வந்து இப்படி கீழே தொங்கணும். அதுக்கப்புறமாவும் தனியாக இதை சுற்றிக்கணும். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இலை தனியாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சாச்சா கூட அந்த இலை வந்து வெளியில் வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், திரும்ப ஒரு 2 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு கரெக்டாக வரணும். அதாவது முதல்ல இலை சுற்றினதால என்ன ஆகிடும்னா கம்பி சின்னதாகிடும். இது எதுவுமே சுற்றாததால் கம்பி பெருசாக இருக்கும். இது மேலே வரணும். இப்போ ஒரு காய் மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு கோல்டன் மணி எடுத்து சொருகி கொண்டு வந்துட்டு மேல் நோக்கி இப்படி மடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மணியும் வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சுற்று ஒரு 2-3 சுற்று சுற்றலாம், அதுக்கு மேலே வேண்டாம். திரும்பவும் இந்த கம்பியை சுற்றப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு இலை போட்டாச்சு, ஒரு மணி போட்டாச்சு. எதுக்கு சுற்றிருக்கோன்னு இப்போவே உங்களுக்கு தெரியும், தள்ளி தள்ளி வரணுங்கிறதுக்காக நம்ம சுற்றிருக்கோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இலையே போடாமல் இந்த மாதிரி தொங்குற மணி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை கூட நம்ம இப்படி போட்டு வேரியேஷன்ஸ் நம்மளோட விருப்பம்தான். இப்படி தான் செய்யணும், நான் சொல்கிறதான் ஃபாலோ பண்ணணும்லாம் கிடையாது. நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட சில்வர் மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்வர் மணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் மணி தான் யூஸ் பண்ணணும், இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா கலர்லேயும் போடலாம். இப்போ நான் வந்து பச்சை கம்பி தான் எடுத்துருக்கிறேன், இது போட்டால் தான் எடுக்கும் அது போட்டால் தான் எடுக்கும்ன்ட்டு இல்லை. கடைசி இதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி விட்டுடலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்மளால் சுற்ற முடியாது. இப்படி சுற்றி விட்டுட்டேன். இதை பார்த்தீங்களா, ஒரு இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு லைனு இதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட் சைடில். இங்கே மொத்தம் 4 கம்பியில் 2 கம்பி செஞ்சோம்ல, மீதி இருக்க 2 கம்பியை எடுத்து இப்படி சுற்றிக்கணும். கம்பி நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம், அதாவது செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இப்படி நீட்டிக்கிட்டால் கூட நம்ம அதை மடக்கி விட முடியும். திரும்ப ஒரு கலர் மணி போடுறேன், சுற்றுறேன். திரும்ப அந்த 2 கம்பியை எடுத்து சுற்றும்போது சின்னது கீழே வந்துடணும், பெருசு மேலே இருக்கணும். ஒரு கோல்டன் முத்து போடுறேன். கோல்டன் முத்துவை போட்டு முன்னாடியே வச்சு இப்படி மடக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல இப்படி நிற்கும், கொஞ்சம் கேப் தெரியும். ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் தெரியும், காய் இலையோடு ஒட்டி இருக்காது. அந்த எஃபெக்டை நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி தனியாக தெரியறதுக்கு நம்ம மேலே தூக்கி தான் அழுத்தி இது பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு லீஃப் போடுறேன். க்ரீன் லீஃபும் இருக்குது, கோல்டு கம்பியும் இருக்குது, நம்ம அதை மாற்றியும் செய்யலாம். இலை எனக்கு பச்சையாக தான் வேணும் அப்படின்னா அந்த இலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். மாற்றி மாற்றி இப்படி சுற்ற போகிறோம். இதில் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணலாம். 50 கம்பி வச்சு கூட ஒரு மரமாக கூட நம்ம மாற்ற முடியும். இப்போ பண்ணுறது ஒரு சின்ன செடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. இதை நம்ம கேட்ட மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வளைச்சிக்க முடியும் கம்பிங்கிறதால. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நிற்க வைக்கணும். அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் கீழே 4 கம்பியை வளைச்சோம். அதை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கம்பியாக இப்படி தனித்தனியாக பெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பேஸுன்னு போது ஒரு 4 கொடுத்தா நல்லா நிற்கும் கீழே அப்படின்னும் போது இந்த கம்பியை இப்படி 4 மடிச்சுட்டு அப்படியே விடாமல்
கொஞ்சம் இப்படி அகலப்படுத்தி இப்படி வச்சோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இதுலேயே ஃபார்ம் ஆகிடும். இது போதும், ஏன்னா ரொம்ப வெயிட்டு கிடையாது, அதனால் இந்த வெயிட்லேயே நம்ம நிற்கும். அதுக்கப்புறமா இதை இப்படி நம்ம நிமித்திட்டு முதல்ல பேஸை ரெடி பண்ணி இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி தூக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி மாடலில் இந்த கோல்டன் ட்ரீன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வெறும் கோல்டு கம்பி, கோல்டு மணி, கோல்டு லீஃப் மட்டும் வச்சு இந்த கடைகள்லாம் அந்த தங்கத்திலேயே பண்ணி வச்சுருப்பாங்கன்னு, இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுலேயும் நம்ம பண்ணலாம். அதே இது, இது வந்து நான் கட் பண்ணாமல் கம்பி பண்ணியிருக்கேன். இது வந்து கட் பண்ண கம்பியில் கொஞ்சம் திக்னஸ்க்காக அதே இலையில் அதே மணியை வந்து ஒரே இலையிலேயே வரா மாதிரி மணியும் கடைசியாக ஒரு கலர் மணியும் தொங்குற மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இப்போ பண்ண க்ரீன் கலர் கம்பியிலேயே வெறும் இலை வெறும் மணி வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே கலர் கலர் இலைகளை வச்சு ஒரு மணி இல்லாமல் மூணு மணி, ஏன் அப்படின்னா கொஞ்சம் திக்காக தெரியும். ஒரு பழம் வந்து காய் வந்து பெருசாகவும் இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதை தெரியணுங்கிறதுக்காக மூணு முத்து வச்சு கலர் கலராக லீஃபாக போட்டு சின்னதாகவே செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம நிறைய மாடல் செய்யலாம். நம்ம வந்து செய்ய செய்ய நிறைய ஐடியாஸ் வரும், அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலோ உங்களோட ஃபீட்பேக்ஸை இன்பாக்ஸ் பெண்கள் சாய்ஸ் @gmail.com என்ற இமெயில் முகவரியில் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.